பத்தாண்டுகள் மோடி என்ன செய்தார், பத்தாண்டுகள்ல ஏதோ பெரிய சாதனை பண்ணதா நினைச்சு பாஜக வெளியிட்டு இருக்கிற இந்த வீடியோவை ஒரு தடவை பாருங்களேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்தா 4 ரோடு 2-3 பாலம், வந்தே பாரத் ரயில் திட்டம், அயோத்தி ராமர் கோயில், யூபிஐன்னு அடுக்கி தள்ளியிருக்காங்களாமா. இப்ப ஒன்னொன்னா வருவோமா. பாஜக ஆட்சியில மட்டும் 23 பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட ஒரே பொதுத்துறை விமான சேவை நிறுவனமா இருந்த ஏர் இந்தியா மறுபடியும் டாடா குழுமத்துக்கே போய் சேர்ந்துருச்சு. நஷ்டத்துல இருக்கிறத வித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு லாபத்துல இருந்த எல்ஏசியும் பாஜக விக்குது. அதோட பொதுத்துறை நிறுவனங்கள்ல 2014 16.9 லட்சமாக இருந்த வேலை வாய்ப்பு 2022 14.6 லட்சமா குறைஞ்சிருக்கு. அடுத்து யூபிஐ காட்டினீங்களே, பணமதிப்பிழக்கம்ங்கிற பேர்ல ஏழை எளிய மக்களை நாள் முழுவதும் நிற்க வச்சு 100க்கும் மேற்பட்டவங்களை செத்ததுக்கு யார் காரணம்? இளநீர் கடைக்காரர்கிட்ட கூட யூபிஐ இருக்குன்னு பெருமையா சொல்ற நீங்க, அவங்க விவசாயத்தை அழைக்கிற வகையில வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அதை எதிர்த்து போராடின விவசாயிகள் மேல காரை ஏத்தி கொண்டது யாரு? ரொம்ப முக்கியமா அயோத்தி கோயில காட்டுறீங்க. பல மதங்கள் பல நம்பிக்கைகளை பின்பற்றி வணங்கிட்டு வர இந்தியாவில மக்களவை தேர்தல் நடக்க இருந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நாட்டோட குடியரசு தின விழா அளவுக்கு இந்து கடவுளை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமிய ஊடுருவற்காரர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருவாங்கன்னு அதுக்கு அனுமதிக்காதீங்கன்னு மோடி பேசுறாரு. என்னங்க இதெல்லாம்? இப்ப நிஜமாவே பாஜகவுக்கு தைரியம் ஒண்ணு இருந்தா இப்ப கேட்டு இருக்கிற எல்லா கேள்விக்கும் எந்த அஃபென்ஸும் இல்லாம பதில் சொல்ல முடியுமா?